இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில முன்னணி நடிகர்களே மது குடிக்கிறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பலருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும், தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபல நடிகைகள், குறிப்பாக 5 நடிகைகள் மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு ஆளாகி ஓவர் அலப்பறை செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தற்போது வெளியாகி மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையான 5 முன்னணி நடிகைகள் யார் அந்த நடிகைகள் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை நயன்தாரா. நடிகை நயன்தாரா பார்ட்டியில் தண்ணி தம்மு என்று ஓவர் அலப்பறை செய்ததாக பல செய்திகள் பத்திரிகையில் வெளிவந்தது. சமீப காலமாகத்தான் அவங்க அந்த பழக்கத்திலிருந்து மீண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுகின்றது. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அதாவது நடிகை நயன்தாரா மலேசியாவுக்கு சென்று இருக்காங்க. விமான பயணத்தின் போது அவங்க மது அருந்திருக்காங்க. கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் நயன்தாரா இறங்கினாங்களே தவிர அவங்களுக்கு இருந்த போதை இறங்கலை. அந்த நேரத்தில் விமான நிலைய அதிகாரிகள் வழக்கமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்கலாம், ஆனால் அவங்க சும்மா இருந்தாலும் அவங்களுக்குள்ளார இறங்கிய போதை சும்மா இருக்க விடலை. எக்கு தப்பாக பதில் சொல்லியிருக்காங்க. இதனால் ஆத்திரமான அதிகாரிகள் நயன்தாராவை பிடித்து வைத்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகு நயன்தாராவின் நலம் விரும்பிகள் சிலர், முக்கிய புள்ளிகள் சிலர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி நயன்தாராவை மீட்டிருக்காங்க. இதுதான் அங்கே நடந்தது. ஆனால் அதற்குள்ளார பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இரண்டாவதாக நடிகை அமலா பால். சந்திரிகா சோப்பு விளம்பரத்தில் நடித்ததன் மூலமாக மலையாள சினிமாவில் நடிக்கும் வாய்ப்புகள் அமலா பாலுக்கு கிடைத்தது. அதன் பிறகு தமிழில் வீரசேகர் என்கிற படத்தில் அந்த படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சதீஷ்குமார் நடிகர் அமலா பாலுக்கு வாய்ப்பு கொடுத்தார். தொடர்ந்து காரைக்குடியில் 50 நாட்கள் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. அப்போது இயக்குனர் சதீஷ்குமார் மற்றும் நடிகை அமலா பால் இருவரும் 50 நாட்கள் ஒரே அறையில் தங்கியிருந்ததாகவும் பல்வேறு கிசுகிசுக்கள் செய்திகள் வெளியானது. அதன் பிறகு வேட்டை படத்தில் நடிகர் ஆர்யாவுடன் ஜோடியாக நடித்தாங்க அமலா பால். கேரளாவில் நடந்த படப்பிடிப்பின் போது இருவரும் அடிக்கடி காணாமல் போய்விடுவாங்களாம். படத்தின் இயக்குனர் லிங்குசாமி அவர்களிடம், ஐயா சாமி, படத்தில் நடித்து முடித்த பின்பு நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். இப்படி தொடர்ந்து தான் இணைந்து பணியாற்றும் நபர்களிடம் லூட்டி அடித்து வந்திருக்காங்க அமலா பால். இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் தலைவா படத்தில் அமலா பால் நடிக்கும்போது தான் இருவருக்கும் காதல் பத்திக்கிச்சு. அமலா பால் ஏற்கனவே சிலருடன் லூட்டி அடித்த விஷயம் தெரிந்தே காதலில் விழுந்திருக்கிறாராம் ஏஎல் விஜய். திருமணமும் செய்து கொண்டிருக்கிறாரு. அமலா பால் மது அருந்தும் பழக்கம் கொண்டவர். இதையெல்லாம் தெரிந்தே அமலா பாலை விரும்பி திருமணம் செய்திருக்கிறாரு ஏஎல் விஜய். அமலா பால் திருமணம் செய்து கொண்ட குடும்பம் பாரம்பரியம் மிக்க நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பம். ஏஎல் விஜயின் தந்தை ஏஎல் அழகப்பன் சமூகத்தில் மதிக்கத்தக்க நபராக இருந்து வரக்கூடியவர். இப்படி ஒரு குடும்பத்தின் மருமகளாக இருந்து கொண்டு தொடர்ந்து மது அருந்துவது, திருமணத்துக்கு பின்பும் கூட நடிகர்களுடன் இரவு பார்ட்டியில் கலந்து கொள்வது என அமலா பாலின் செயல்பாடுகள் மாமனார் ஏஎல் அழகப்பனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனால் ஏஎல் விஜய் மற்றும் அவருடைய தந்தை ஏஎல் அழகப்பன் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. என்ன, உன் மனைவியை கண்டிக்க மாட்டியா? இதுக்கு தான் நாங்கள் இந்த பொண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் என சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஏஎல் அழகப்பன் மகனிடம் கோபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அமலா பால் மீது கொண்ட காதலால் அவரை திருத்தி தனது குடும்ப வழக்கத்துக்கு கொண்டு வந்து விடலாம் என்கிற நம்பிக்கையில் ஏஎல் விஜய் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் வீட்டின் நடு ஹாலில் அமலா பால் சிகரெட் அடித்து கொண்டிருப்பதை பார்த்த மாமனார் என்னம்மா இது என கடுமையாக கண்டித்துள்ளார். இதற்கு, நான் அப்படி தான், உங்களுக்காக என்னால் இதையெல்லாம் நிறுத்த முடியாது என்று மாமனாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் அமலா பால். இதன் பின்புதான் அங்கிருந்து அமலா பால் வெளியேற்றப்பட்டு
அமலாபாலுடைய திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்ததாக சொல்லப்படுகின்றது. விவாகரத்துக்கு பின்பும் தன்னுடைய விருப்பம் போல் வாழ்ந்து வருகிறார் அமலாபால். மது மற்றும் புகைப்பழக்கம் அவருடைய விவாகரத்திற்கு ஒரு முக்கிய புள்ளியாக அமைந்தது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது நடிகை த்ரிஷா. துணை நடிகையாக இருந்து சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து நடிகையாக உயர்ந்தவங்க தான் நடிகை த்ரிஷா. ஆரம்பத்தில் அவங்க நடித்த படங்கள் எதுவும் சரியாக போகலை அப்படின்னாலும் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்த சாமி படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது. நடிகை த்ரிஷாவை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையின் வரிசையில் இடம் பெறவும் செய்தது அந்த படம். இதன் பின்பு தமிழ் தெலுங்கு என சினிமாவில் மிகவும் பிஸியாக தற்போது வரை வலம் வந்து கொண்டிருக்காங்க. சினிமாவில் வெற்றிகளை குவித்த த்ரிஷா வாழ்க்கையில் தோல்விகளும் வேதனைகளும் தான் மிஞ்சியது அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த வகையில் நடிகர் சிம்புவுடன் நெருக்கமாக பழகி வந்திருக்காங்க த்ரிஷா. பலமுறை தனக்கு பிடித்த தோழி த்ரிஷா என சிம்பு பேட்டியில் தெரிவித்திருக்காரு. தோழி என்று சொல்லி பழகிவிட்டு இப்படி விட்டுட்டாரே என்று த்ரிஷாவுக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே போன்று தெலுங்கு நடிகர் ராணாவை காதலித்து வந்தாங்க த்ரிஷா. இவங்க விரைவில் திருமணம் செய்து கொள்வாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியான நிலையில் ராணா வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அப்போது நண்பர்களாக வராங்க, காதலிப்பதாக தெரிவிக்கிறாங்க, பின்பு அனுபவித்து விட்டு ஏமாற்றி விட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி நடிகர் ராணாவை மறைமுகமாக குறிப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் வேதனையை வெளிப்படுத்தியிருந்தாங்க நடிகை த்ரிஷா. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷா மது குடிக்கும் பழக்கம் கொண்டவர் என்றும் தோழிகளுடன் அடிக்கடி பார்ட்டிகளில் கலந்து கொண்டு மது அருந்தும் பழக்கம் கொண்ட த்ரிஷா மகாபலிபுரம் கானந்தூர் பங்களாவில் தோழிகளிடம் மது அருந்திய த்ரிஷா ஒரு கட்டத்தில் அதிக போதையில் அங்கே ரகளையில் ஈடுபட இனி இதுக்கு மேலே தாங்காது என போதும் வீட்டுக்கு போகலாம் என்று த்ரிஷாவை இரண்டு பக்கமும் கைத்தாங்கலாக தோழிகள் அழைத்து வந்திருக்காங்க. கார் பார்க்கிங் வந்த த்ரிஷா காரில் ஏறாமல் அங்கே போதையில் செம ரகளை செய்திருக்காங்க. அப்படியே நகர்ந்து நடு ரோட்டுக்கு வந்து மது போதையில் குத்தாட்டம் போட்டிருக்காங்க என்றும் இரகசிய தகவல்கள் வெளியானது. அங்கே இருந்த த்ரிஷாவின் தோழிகள் சொன்னா கேளு, எல்லாரும் பார்க்குறாங்க, வா போகலாம் என இரண்டு பக்கமும் கைத்தாங்கலாக ஒரு வழியாக காரில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்காங்க. மது மற்றும் புகைப்பழக்கத்தால் த்ரிஷாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது சோகமான ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இடையில சில காலகட்டங்கள் இவங்களுடைய மார்க்கெட் தமிழ் சினிமாவில் குறைந்ததற்கு மது பழக்கமும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சமயம் அளவுக்கு அதிகமாக குடித்த த்ரிஷா பல நடிகர்கள் கலந்து கொண்ட பார்ட்டியில் வாந்தி எடுத்து தகராறு செய்திருக்காங்களாம். இதனால தான் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்து நான்காவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ரம்யா கிருஷ்ணன். மூத்த நடிகையான ரம்யா கிருஷ்ணன் இளசுகளுடன் சேர்ந்து மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருக்காங்களாம். சமீபத்தில் கூட இவங்க லாக்டவுன் காலகட்டத்தில் ரம்யா கிருஷ்ணன் பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு வாங்கி கொண்டு வரும்போது போலீஸிடம் மாட்டிக்கொண்டது குறிப்பிட வேண்டிய விஷயம். அதாவது தன்னுடைய காரில் பாகுபலி படத்தில் நடித்ததன் மூலமாக ரொம்பவே பிரபலமான ரம்யா கிருஷ்ணன் தற்போது இந்த மது பழக்கத்தால் இவங்களுடைய மதிப்பை இழந்து விட்டார்கள் அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். அடுத்து ஐந்தாவது மற்றும் கடைசியாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஸ்ருதிஹாசன். மது பழக்கத்திற்கு ரொம்பவே அடிமையாக இருக்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இவங்க எந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ருதிஹாசன் நடிகை ஸ்ருதிஹாசன் காதலித்து வந்த வெளிநாட்டு நபர் இவங்களை விட்டு பிரியும் அளவிற்கு இவங்க குடித்திருக்காங்க. இவங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. இதை நடிகை ஸ்ருதிஹாசனும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இப்படி இன்னும் சில நடிகைகள் ஆண் நண்பர்களுடன் குடிப்பதை பொழுதுபோக்காக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த நடிகைகளுக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் வாய்ப்புகளும் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மது குடிக்கும் பழக்கம் கொண்ட இந்த ஐந்து நடிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றதையும் இந்த மது குடிக்கும் பழக்கத்திற்கு இவங்க ஆளானதற்கு இதையும் தாண்டி
என்ன காரணம் இருக்க முடியும், ஏன் இவங்க மது பழக்கத்திற்கு ஆளானாங்க அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய இன்ட்ரெஸ்டான புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.